ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னிலிருந்து நம்ம சேனலில் TNPSC குரூப் 4 பாலிட்டி, ஹிஸ்ட்ரி அல்லது ஜியோகிராஃபி இந்த மூணு டாப்பிக்கிலிருந்து தினமும் 50 வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு முதல் வீடியோவாக TNPSC குரூப் 4 பாலிட்டியில் மாடல் எக்ஸாம் 1 மத்திய அரசை பற்றி 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். இந்த 50 வினாக்களில் பாதி வினாக்கள் ஆல்ரெடி TNPSC எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா பாருங்கள், கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆன்சர் பாருங்கள், 1985. ஆன்சர் என்ன? 1985. அடுத்தவனா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யார்? ஆன்சர் உச்ச நீதிமன்றம். ஆன்சர் என்ன? உச்ச நீதிமன்றம். அடுத்தவனா பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எத்தனை வயது வரை பதவியில் நீடிக்கலாம்? ஆன்சர் 65 வயது வரை. ஆன்சர் என்ன? 65. அடுத்தவனா, அடிப்படை உரிமைகளை நடைமுறைப்படுத்திட உச்சநீதிமன்றம் எத்தனை நீதி பேராணைகளை வழங்குகிறது? ஆன்சர் பாருங்க, 5. ஆன்சர் 5. அடுத்தவனா, இந்திய அரசியலமைப்பில் மத்திய அரசின் நிர்வாகம் பற்றி கூறும் சரத்து? ஆன்சர் சரத்து 52-78 வரை. ஆன்சர் என்ன? சரத்து 52-78 வரை. அடுத்தவனா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பழங்குடியின பிரிவினரின் நிலையை ஆய்வு செய்ய ஆணையத்தை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். அடுத்தவனா, மத்திய அரசின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை மத்திய நிதி அமைச்சர் குடியரசுத் தலைவரின் அனுமதி பெற்ற பின்னர் எங்கு சமர்ப்பிக்கிறார்? ஆன்சர் மக்களவை. ஆன்சர் என்ன? மக்களவை. கீழ்கண்ட எந்த மாநிலங்களில் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பாருங்க, கேரளா மற்றும் பஞ்சாப். ஆன்சர் என்ன? கேரளா மற்றும் பஞ்சாப், இந்த ரெண்டு மாநிலங்களில் தான் அதிகபட்சமாக குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்தவினா, இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் யார்? ஆன்சர் பாருங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஆன்சர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அடுத்தவினா, மத்திய அரசின் சட்டமியற்றும் அங்கமாக திகழ்வது? ஆன்சர் நாடாளுமன்றம். ஆன்சர் என்ன? நாடாளுமன்றம். அடுத்தவினா, அகில இந்திய பணியை உருவாக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு? மாநிலங்களவை. ஆன்சர் என்ன? மாநிலங்களவை. மக்களவையில் உறுப்பினராக எத்தனை வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும்? ஆன்சர் 25. ஆன்சர் என்ன? 25. மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் பெற்றவை? ஆன்சர் நாடாளுமன்றம். ஆன்சர் என்ன? நாடாளுமன்றம். இந்திய உச்சநீதிமன்றம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? ஆன்சர் 28 ஜனவரி 1950. ஆன்சர் என்ன? 28 ஜனவரி 1950. அடுத்தவினா, நாட்டின் இறுதி மேல்முறையீடு நீதிமன்றம்? ஆன்சர் உச்ச நீதிமன்றம். ஆன்சர் என்ன? உச்ச நீதிமன்றம். அடுத்தவினா, இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு? ஆன்சர் மத்திய அரசு. ஆன்சர் என்ன? மத்திய அரசு. குடியரசுத் தலைவர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? ஆன்சர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆன்சர் என்ன? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள் பற்றி கூறும் சரத்து?
ஆன்சர் சரத்து 77 சரத்து 299. அடுத்த வினா, இந்திய நாடாளுமன்ற கூட்டு கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? ஆன்சர் சபாநாயகர். ஆன்சர் என்ன? சபாநாயகர். பண மசோதா அறிமுகம் செய்யும் சரத்து? ஆன்சர் சரத்து 110. ஆன்சர் என்ன? சரத்து 110. பண மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கும் சரத்து? சரத்து 111. சரத்து 111. பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் சிறப்புரை வழங்குவது பற்றி கூறும் சரத்து? ஆன்சர் சரத்து 87. ஆன்சர் என்ன? சரத்து 87. முதல் தலைமை வழக்கறிஞர் யார்? ஆன்சர் எம் சி சேட்டல் வாட். ஆன்சர் என்ன? எம் சி சேட்டல் வாட். தற்போதைய ராஜ்யசபா துணைத் தலைவர் யார்? ஆன்சர் நாராயணன் சிங். ஆன்சர் என்ன? ஹரிவன்ஸ் நாராயணன் சிங். மக்களவையில் உள்ள பொது தொகுதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 412. ஆன்சர் என்ன? 412. 17வது மக்களவை சபாநாயகர் யார்? ஆன்சர் ஓம் பிர்லா. ஆன்சர் என்ன? ஓம் பிர்லா. அதிகபட்சம் நியமிக்கப்படக்கூடிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 33 நீதிபதிகள், துணை நீதிபதிகள். அடுத்து நான் பாருங்க, உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த யாருக்கு மட்டும் அதிகாரம் உள்ளது? ஆன்சர் பாராளுமன்றத்திற்கு. ஆன்சர் என்ன? பாராளுமன்றம். இந்திய பாராளுமன்ற முறை எந்த நாட்டில் இருந்து பெறப்பட்டது? ஆன்சர் இங்கிலாந்து. ஆன்சர் இங்கிலாந்து. அடுத்தவினா, வெளிநாடுகளுக்கான இந்திய தூதர்களை நியமிப்பவர்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு உதவிடவும் அறிவுரை வழங்கிடவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கும் என குறிப்பிடும் சரத்து? ஆன்சர் சரத்து 74 பிரிவு 1. சரத்து 74 பிரிவு 1. அடுத்தவினா, மாநில சட்டமன்ற மற்றும் யூனியன் பிரதேச உறுப்பினர்களால் மாநிலங்கள் அவைக்கு மறைமுக தேர்தல் மூலம் எத்தனை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள்? ஆன்சர் 238. ஆன்சர் என்ன? 238. மாநிலங்கள் அவையில் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகின்றனர்? ஆன்சர் 1/3. ஆன்சர் என்ன? 1/3. மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 552. ஆன்சர் 552. இந்திய நாட்டின் உயர்ந்த அரசாங்க அமைப்பு மத்திய அரசு ஆகும். இதன் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. ஆன்சர் புதுடெல்லி. இந்தியாவின் முதல் குடிமகன் என்று கூறப்படுபவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுபவர் யார்? ஆன்சர் குடியரசுத் தலைவர். ஆன்சர் என்ன? குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஆன்சர் 53வது சட்டப்பிரிவு. ஆன்சர் என்ன? 53வது. குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு எத்தனை வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும்? ஆன்சர் 25. ஆன்சர் என்ன? சரி, 35 வயது. குடியரசுத் தலைவர் வேட்பாளருக்கு எத்தனை வயது பூர்த்தி ஆயிருக்க வேண்டும்?
ஆன்சர் என்ன, 35 வயது. அடுத்தவனா, ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவரின் இல்லம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. ஆன்சர் என்ன, புதுடெல்லி. மக்களவைக்கு அதிகபட்சமாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர்? ஆன்சர் 552. ஆன்சர் என்ன, 552. மக்களவை உறுப்பினராவதற்கு எத்தனை வயதுக்கு குறைவாக இருக்க வேண்டும்? குறைந்தபட்சம் எத்தனை வயது இருக்க வேண்டும்? ஆன்சர் பாருங்க, 25. ஆன்சர் 25. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 18. ஆன்சர் என்ன, 18. தமிழகத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 39. ஆன்சர் என்ன, 39. மக்களவை தலைமையேற்று நடத்துபவர் யார்? மக்களவையை தலைமையேற்று நடத்துபவர் யார்? சபாநாயக்கர். ஆன்சர் என்ன, சபாநாயக்கர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும்? ஆன்சர் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும்? ஆன்சர் ஜூலை முதல் செப்டம்பர் வரை. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் எப்போது நடைபெறும்? ஆன்சர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில். ஆன்சர் என்ன, நவம்பர் மற்றும் டிசம்பர். மத்திய அரசாங்கத்தின் மூன்றாவது அங்கம் எந்த துறை? ஆன்சர் நீதித்துறை. ஆன்சர் என்ன, நீதித்துறை. புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய உச்சநீதிமன்றம் எங்கு அமைந்துள்ளது? புதுடெல்லியில். எப்போது துவங்கப்பட்டது? 1950 ஜனவரி 28 நாள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 50 வினாக்களில் எத்தனை வினாவிற்கு சரியான விடை அளித்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.